நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12 வகுப்பு வேதியியலுக்கான தொகுதி 2, அதாவது சுறாவின் ஒரு சாம்பிள் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் கைடு இதில் கிடையாது, இதை பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பி தான். இது பார்த்திங்கன்னா 2019-2020 கல்வியாண்டிற்கான புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்ட ஒரு கைடு தான். ஓகேங்களா, இது ஏன் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கைடு வந்து எல்லா புக் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக வந்துடும். எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த மெட்டீரியல். ஓகேங்களா, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் தரப்பட்டுள்ளன. அனைத்து பாடப்பகுதியிலும் கூடுதல் வினாக்கள் விடைகளும் தரப்பட்டுள்ளன. அரசு மாதிரி வினாத்தாள் விடைகளுடன் சுறாவின் மாதிரி வினாத்தாள் 1, மாதிரி வினாத்தாள் 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சாம்பிள், ஃபார் ஃபுல் புக் ஆர்டர் ஆன்லைன் அண்ட் அவைலபிள் அட் ஆல் லீடிங் புக் ஸ்டோர்ஸ். ஓகேங்களா, லீடிங் புக் ஸ்டோர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் காப்பி தான். நீங்கள் வந்து இந்த ஃபுல் கைடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா புக் ஸ்டோர்லையும் கைடு கிடைக்கிற எல்லா கடையிலையும் வந்துடும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு சுறாவின் தொகுதி 2 ஒரு வினா. ஓகேங்களா, அரசு பொது தேர்வுக்கான புதிய மதிப்பீட்டு முறையில் 100 மதிப்பெண்கள் வடிவமைப்பில் 70 மதிப்பெண்களுக்கான எழுத்து தேர்வின் நடத்தல்கள் அடிப்படையில் தரப்பட்டுள்ளன. நமது சுறாவின் வேதியியல் வழிகாட்டில் இது போன்ற பல சிறப்பம்சங்கள் அடங்கியிருந்தாலும் மாணவ மாணவர்கள் புரிந்து கொள்ளும் உதவியிடும் ஆசிரியர்களின் பணிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இதில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அயனி சமநிலை, அது 8வது சாப்டருக்குள்ளே ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. வேறு சாப்டருக்கு வந்து இன்னும் நிறைய பேஜஸ் மிஸ் ஆகியிருக்கும். இதில் வந்து இந்த 8வது சாப்டர் மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸில் இருக்குது. இது எப்படி இருக்குது அதுக்காக தான் ஒரு சாம்பிள் காப்பி தான். ஃபுல் கைடு வந்து அவைலபிளாக இருக்காது. நிறைய பேர் கேட்பீங்க எங்களால் இந்த கைடு வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து தனித்தனி சாப்டருக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஆல்ரெடி நான் வந்து நிறைய சாப்டர்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவை நீங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த செகண்ட் மட்டம் அதுக்கடுத்து ஆஃபில் எக்ஸாம் வருது. அந்த ஆஃபில் எக்ஸாமில் நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். அந்த கொஷின் பேப்பரில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி என்னுடைய மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ, அதாவது ஃபுல் மார்க் எடுக்கணும், அப்போ தான் நான் உங்களுக்கு எம்கேஎஸ் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லேருந்து ஒரு கைடு உங்களுக்காக அனுப்புவேன். ஓகேங்களா, அது ஒரு சின்ன ஒரு ப்ரைஸாக வச்சுக்கோங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நான் வந்து அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ போன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து சுறா கைடு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கும் கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியத்திற்கு இன்னும் நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன், அதனால் வெயிட் பண்ணிக்கோங்க. அதனால் எல்லா அந்த 3 சாப்டர் இருக்கும், அதாவது 3 சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 3 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் வீடியோ போட்டோன்னே. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். ஓகேங்களா, இன்னும் நம்மளுக்கு வந்து 10th இருக்காங்க, 11th இருக்காங்க, அந்த குட்டீஸ்க்கு வந்து நான் இன்னும் சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போன்ற ஒரு நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு புது மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்த புது மெட்டீரியல் உங்களுடன் சந்திக்க விடைபெறுகிறேன். பை பை.